வேத புஸ்தகத்துல இந்த பிள்ளை பெற விஷயத்துல எல்லாம் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிளா ரொம்ப போராடி இருப்பாங்க. பிள்ளைகள் பெற விஷயத்துல அண்ணல் பாருங்க ரொம்ப போராடி இருப்பாங்க, ராகேல் ரொம்ப போராடி இருப்பாங்க, சாராள் ரொம்ப போராடி இருப்பாங்க. இப்படி எங்கெல்லாம் போராட்டம் வந்ததோ அந்த போராட்டத்தில் பிறந்த பிள்ளைகள்லாம் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, சரித்திரத்தை மாற்றி அமைத்த பிள்ளைகள். சிலர்லாம் பாத்தீங்கன்னா பொத்துக்கு 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 பெத்துக்கனே இருக்குதுங்க, போதுங்க பொத்து 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 பொத்துன்னு உழுது. சொல்லு சொல்லு, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, அது மந்த மந்தையா பெருகுது, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஆனா அண்ணால் ஒண்ணு பெற்றெடுத்தாலும் பாருங்க பேர் சொல்லும் பிள்ளை. எங்கெல்லாம் எதிர்மறையான சட்டங்கள் வந்தது பாருங்க, மோசே பிறக்கும் பொழுதுதான் ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்ற சட்டமே பிறப்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டமே பிறப்பிக்கப்பட்டது. ஏன்? ஏன்னா இவங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக பிறந்த குழந்தைகள் அல்ல, தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பதற்காக பிறந்த குழந்தைகள். அப்ப என்னைக்குமே மீட்கப்பட்ட தெய்வம் இல்லைங்க. அவங்களாம் ரொம்ப சுலபமா போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா நான் ஒரு காரியத்தை முடிக்கணும், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு காரியம் அமையணும், ரொம்ப போராட்டமா இருக்கு. ரொம்ப போராட்டமா இருக்குன்னா ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கோ, நீ வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளை மட்டுமல்ல, நீ தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய தெய்வ பிள்ளை. உன்னுடைய பிளஸிங்ஸ் அந்த லெவலுக்கு போவோம் பாருங்க. அதுங்களாம் பொச 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 பெத்து சலிச்சு போயிடும். ஆனா பிறக்கும் பாருங்க உனக்கு ஆசீர்வாதம், குழந்தையா அது பிறக்கும், வீடா அது பிறக்கும், ஆஸ்திகளா பிறக்கும், நன்மைகளா பிறக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு தான் ஸ்டெப் எடுக்கிறங்க, அமைய மாட்டேங்குதுங்க. சொல்லுங்க அமையாது. வருவான் பலவந்தன், வருவான் எரிச்சல் பிடிச்சவன், வருவான். ஒரு மாமியார் மருமகன், மாமியார் மருமகன், மருமகன் என்ன பண்ணாரு, மாமியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, மாமியாரே இந்த பர்த்டே இந்த பிறந்த நாளில் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு அரை கிரவுண்டு லேண்டு அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்தார். என்ன லேண்டுன்னா கல்லறைக்கு பக்கத்தில், கல்லறைக்கு பக்கத்தில். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் இறுதியில் இந்த இடத்துல உங்களை அடக்கம் பண்ணலாம் மாமியார், சூப்பராக உங்களுக்கு ரொம்ப ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. மாமியாருக்கு பெரிய சந்தோஷம். பரவாயில்லையே, என்னுடைய இறுதி காலத்தில் இப்படி ஒரு அரை கிரவுண்டு லேண்டில் ஒரு நல்ல மணிமண்டபம்லாம் கட்டி சூப்பராக எனக்கு நீங்கள் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மருமகனே என் மேலே இவ்வளோ பிரியமும் பாசமும் வச்சிருக்கியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலிருந்து மாமியாருக்கு மருமகன் மேலே ரொம்ப அன்பு வந்துருச்சு. மருமகனை நல்லா கவனிக்கிறாங்க. எனக்காக என்னுடைய இறுதி கால வாழ்க்கைக்காக இப்படி ஒரு நன்மையை மருமகன் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக போச்சு. அடுத்த வருஷம் மாமியாருக்கு பர்த்டே பிறந்தநாள் வருது. அந்த பிறந்த நாளில் மாமியார் எதிர்பார்க்குறாங்க, போன வருஷம் லேண்டே கொடுத்த மாப்பிள்ள இந்த வருஷம் பெருசாக கொடுப்பாருன்னு. அந்த வருஷம் மாப்பிள்ள மருமகன் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்கல. அந்த நாளே கடந்து போயிடுச்சு. மாமியார் கேட்டாங்க, போன வருஷம் லேண்டே எழுதி கொடுத்த என் பேரில், ஆனால் இந்த வருஷம் ஏன் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல? மாப்பிள்ள மருமகன் சொல்கிறாரு, போன வருஷம் நான் வாங்கி கொடுத்த லேண்டை நீங்க அனுபவிக்கவே இல்லை, நீங்க அனுபவிக்கவே இல்லை. நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்கலாம். அப்பதான் புரிஞ்சுக்கினாங்க இவன் பயங்கரமான ஆளுன்னு. சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப எல்லாம் அப்படியே படக்கு 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 படக்குன்னு அமைறாம இருந்தா அது லேஸ்பட்ட ஆள் இல்ல அது. அல்லேலூயா. உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறவர். அப்போ
உங்க மேல அந்த ஜீவ வாசனையின் ஆற்றல் மிகுந்த சக்தி இருக்கிறதுனால எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு விரோதம் வந்தாலும் எவ்வளவு பகைகள் வந்தாலும் அசராமல் உறுதியாயிருங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வழுவி செல்லாதீர்கள். அது நான் சொல்லுகிறேன், உலகமே எதிர்த்து வரட்டுமே. இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றாரு. 55:18 வாசிக்க கேட்போம். 55:18 திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். இந்த மனுஷன் ஒரு ஆளுங்க, இந்த மனுஷனுக்கு விரோதமா ஒரு மனுஷனும் யுத்தத்துக்கு வரலங்க, ஒரு போரே நடந்திருக்கு இந்த மனுஷனுக்கு எதிரா. நான் கேட்கிறேன், போரா நடந்திருக்கு? யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தவங்க இப்படிதான் ஒரு நம்ம மேல பலவிதமான பகைகள் கொண்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொல்றாரு, கூட்டமா வந்து ஒரு போரே நடத்திட்டாங்க. படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், மகாபாரத போர் இப்படிலாம் பெரிய பெரிய போர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க. அது மாதிரி போரே நடத்திருக்காங்களாம். கர்த்தர் சொல்ற அவ்வளவு பெரிய போரே நடக்கும், நடக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீ ஒர்த்து. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங், வலிமையான தேவ பிள்ளை என்பதை தேவன் அறிவார். சத்துருக்கள் அறிகிறாங்க பாருங்க. அதனால போர் செய்ய வருகிறார்களாம். போர் செய்ய வந்தாலும் இவனை அவர்கள் மேற்கொள்ளவில்லையாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். போரே வந்தாலும், ஆயிரம் ஆயிரமான சக்திகள் எதிர்த்து வந்தாலும் உங்களை யாருமே சேதப்படுத்த முடியாது, யாரும் சங்கடப்படுத்தி விட முடியாது. இன்னைக்கு ஒன்ன மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். ஒரு உறுதியான ஒரு இருதயம், எந்த நிலையிலும் ஒரு உறுதியான ஒரு இருதயம், கரைந்து விடாத ஒரு இருதயம், சோர்ந்து விடாத ஒரு இருதயம், உடைந்து போகாத ஒரு இருதயம், வலிமையான ஒரு இருதயம். போரடிப்பதற்கு கூர்மையான பற்களுள்ள எந்திரமா ஏமாத்துறார்னா, அவ்வளவு உறுதியாய் தேவனுனை மாற்ற விரும்புகிறார். அவ்வளவு ஆற்றல் உள்ளவனாய், ஆற்றல் உள்ளவளாய் தேவாதி தேவனுனை மாற்ற விரும்புகிறார். அப்ப என்னுடைய விசுவாசத்திலிருந்து நான் நழுவதே கிடையாது. எதிரிட்டு வருகிற போர் ஆயிரமா இருக்கலாம், ஆயிரம் ஆயிரமான விஷயமா இருக்கலாம், என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, என்னை ஒன்றும் வேதனைப்படுத்தி விட முடியாது, என்னை ஒன்றும் சங்கடப்படுத்தி விட முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், விரோதமாய் வராங்க, வருகிறார்கள், ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் அவர்கள் விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் ஏன் உன்னை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்றால், உன்னை இரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் பக்கத்திலேயே இருக்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கை பார்க்கிறாங்க, நான் போட்டுறேன், சட்டம் போட்டு உன்னை மடக்கிறேன், திட்டம் போட்டு உன்னை காலி பண்ணிடுறேன். சட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு காலி பண்ணலாம் என்று நினைக்காதே. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான்னா நீ முதுக பார்த்து ஓடிடுவ. அவன் ஆழம் அகலம் தெரியாம காலை விடாத, அவன் நீளம் தெரியாம மாட்டிக்கொள்ளாத. சத்துருக்களுக்கு விடப்படுகிற சவாலான பாட்டு இது. நீ ஆழமான அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை, உன் வாழ்க்கை ஆழமான அஸ்திபாரத்தில் இருக்கிறது, உறுதியான அஸ்திபாரத்தில் இருக்கிறது, வலிமையான அஸ்திபாரத்தில் இருக்கிறது, மேன்மையான அஸ்திபாரத்தில் இருக்கிறது. இப்ப என்னைக்கு நீங்க உணரணும், நான் வலிமையான கற்பாறையாம், கிறிஸ்துவின் மேல் என் அஸ்திபாரம் இருக்கின்றபடியினால் பொல்லாதவர்களின் கைகள், பலவந்தரின் கைகள், பயமுறுத்துகிற மக்கள், மிரட்டுகிற மக்கள், அது எவ்வளவு பெரிய பவர்ல அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் அவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நினைச்சாங்கன்னா எல்லாரையும் காலி பண்ண முடியும். ஆனால் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய ஒரு தலை முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழ முடியாது என்பதே தேவனுடைய அனந்த ஞானமா இருக்கின்றபடியினால் உன்னை சேதப்படுத்த மாட்டார்கள், உன்னை வியாகுலப்படுத்த மாட்டார்கள்.
அப்ப பாருங்க இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை அழிப்பதற்கான வாய்ப்பை பார்க்கிறது அந்த அழிப்பதற்கான வாய்ப்புக்குள்ளே நம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார் நம்மை துயரப்படுத்துகிற வாய்ப்புகளுக்குள்ளே நம்மை சோகப்படுத்துகிற வாய்ப்புகளுக்குள்ளே நம் ஆசீர்வதிக்கப்படுகிற வாய்ப்புகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் துன்பம் அடைகிற துக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களிலே நாம் வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதான் தேவனுடைய அழகான ரகசியம் யோபு சொல்லுகிறார் இல்லவா தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது நான் சொல்றேன் தேவனுடைய ரகசியம் உன் தலை மேல இருக்கு தேவனுடைய ரகசியம் உன் வீட்டு மேல இருக்கு தேவனுடைய ரகசியம் உன் பிள்ளைகளுடைய படிப்பு மேல இருக்கு தேவனுடைய ரகசியம் உன் சந்ததிகள் மேல இருக்கிறது தேவனுடைய ரகசியம் உன் தலைமுறை மேல இருக்கு